விஜய் ஆண்டனியோட வள்ளிமயில் டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க சூப்பரா இருக்கு. சுசீந்திரன் டைரக்ஷன்ல டி மான் இதுக்கு மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. ஐலாண்ட் மூவில இருந்து ஒரு புது ப்ரோமோ இப்போ ரிலீஸ் பண்ணி 45 days டு கோன்னு போட்டிருக்காங்க. சோ பொங்கல் ரிலீஸ் ரீகன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. விஷால் 34க்கான ஃபர்ஸ்ட் லுக் December 1 ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டரும் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. லோகேஷோட ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா ப்ரொடியூஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் மூவிக்கான அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் November 29 ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. தலைவர் 171ல சிவகார்த்திகே நடிக்க சான்ஸ் இருக்குன்னு நேத்தே நான் சொல்லியிருந்தேன். இப்ப இன்னும் ஒரு சிலரோட பேர் கூட அடிப்படுது. இவங்க எல்லாம் கன்ஃபார்மா நடிப்பாங்களான்னு தெரியல, ஆனா இவங்களோட பேரும் அடிப்படுது. யார் யாருன்னா சிவகார்த்திகேனோட சேர்ந்து மம்முட்டி அண்ட் லாரன்ஸ். இதுல சிவகார்த்திகே நடிக்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். லாரன்ஸ் பத்தி முன்னவே நான் சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் லாரன்ஸ் அண்ட் மம்முட்டி இவங்க ரெண்டு பேரும் மூவிக்குள்ள வரப்போறது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சூப்பர் ஸ்டாருக்கு இப்ப லாஸ்டா வந்த படமா இருக்கட்டும் இல்ல அடுத்து வரப்போற படமா இருக்கட்டும், எல்லாமே மல்டி ஸ்டாரா தான் இருக்கு. இந்த படமும் அப்படித்தான் வரப்போகுது. தளபதி 28 மூவில யுவனா நடிக்க போறதா நேத்து ஒரு நியூஸ் செம்மையா வைரல் ஆச்சு. ஆனா நேத்து இதை நான் சொல்லல, ஏன்னா இது கன்ஃபார்ம் ஆகல. இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா இது ஃபேக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. யுவனா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல யாரு கூட நடிக்க ஆசை இருக்குன்னு கேட்டதுக்கு அதுல விஜய் பேர சொல்லிருக்காங்க. மத்தபடி அவங்க மூவிக்குள்ள இருக்கிறதா சொல்லல. நிறைய பேர் இந்த இன்டர்வியூ வச்சுதான் அவங்க மூவிக்குள்ள இருக்கிறதா சொல்லிட்டாங்க. சோ இது இப்போதைக்கு ஃபேக்கு தான், யாரும் நம்ப வேணாம். அப்டேட் வந்தா நானே சொல்றேன். துருநட்சத்திரம் படம் December 8 வரப்போதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிட்டான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. November 30 இல்ல December 8 இந்த ரெண்டு டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்ல வரும்னு தான் சொல்றாங்க. பட் ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகல. இன்னொரு 2.4 கோடி கவர்மெண்ட் பணம் கொடுக்கணும், அப்பதான் அந்த பிரச்சனை முடியும். விடாமுறிச்சி அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மூவிக்கு என்ன ஷூட்டிங் இப்ப சின்ன பிரேக் இப்ப விட்டுருக்காங்க. அடுத்த ஷெட்யூல் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. அயலா நண்டு கேப்டன் மில்லர் மூவிஸ்ல ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல எது அதிகமா இருக்கணும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எது அதிகமா இருக்கணும் என்னால கெஸ் பண்ண முடியல. மேபி அயலான் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அதோட கான்செப்ட் பேனந்த கான்செப்ட். பட் என்னோட கெஸ் பொய்யா கூட போகலாம். உங்களோட கெஸ்ஸிங்க நீங்களும் சொல்லுங்க. பேட்டை அண்டு ஜெயிலர் இதுல எது எனக்கு பிடிக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், ஆனா ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும்னா பேட்டையை சூஸ் பண்ணுவேன். SK-21 டைட்டில் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டைட்டில் இன்னும் ரிவீல் ஆகல, ஆனா ராணுவன் வைக்க போறதா ஒரு டாக்கு போகுது. இது எந்த அளவுக்கு உண்மை வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ராணுவன் கூட நல்லா தான் இருக்கு. கார்த்தி அனிருத்து கம்பா ஏன் வரமாட்டேதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வரும், ஒரு சில ஹீரோஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மியூசிக் டைரக்டர் தான் வேணும்னு. பட் கார்த்தி சூஸ் பண்ண மாட்டாரு, அவரு டைரக்டர் சைடு விட்டுருவாரு. சோ அடுத்து கார்த்தி வச்சு படம் எடுக்க போற யாராச்சும் அனிருத்த சூஸ் பண்ணா இந்த கம்பா வரும். சலார படம் 5 லாங்குவேஜ்ல வருது, பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு, அது 1000 கோடி பண்ணும். ஆனா டங்கி படம் ஹிந்தில மட்டும்தான் வருது, அது 1000 கோடி வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு சான்ஸ் கம்மி தான். மேபி மல்டிபிள் லாங்குவேஜ்ல வந்தா 1000 கோடி வர வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா 500 கோடி கிட்ட தான் வரும். அனிருத்தோட புது சங்குக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. அனிருத்துக்கு லைன் அப்ல நிறைய மூவிஸ் இருக்கு, ஆனா புதுசா இப்போதைக்கு எந்த சங்கம் வரல. ஒருத்தர் ஏகப்பட்ட பார்ட் 2 மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் முன்னவே சொன்ன நண்பா, இவ்வளவு அப்டேட் கேட்காதீங்க, ஏன்னா நிறைய பேருக்கு பதில் சொல்லணும். இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் மட்டும் சொல்றேன். நாய்கள் சக்கரவர்த்தி 2 வருமானம் கேட்டிருக்கீங்க, அது ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. லால்சலாம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த மாசம் லால்சலாமோட ஆடி லான்ச் நடக்க போகுது, சோ அதுக்கு முன்னாடி சாங் வர வாய்ப்பு இருக்கு. ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன்ல சின்ன சின்ன எல்சி மூவிஸ் தான் வருமா? மன்சூர் அலிகான் த்ரிஷா இஷ்யூனால மன்சூர் அலிகான் எல்சி குள்ள வருவாரன்னு கேக்குறீங்க. இதுல எல்சி மூவிஸ் மட்டும் வராது, இது லோகேஷ் ஆரம்பிச்ச காரணமே அவரோட ஏடிஸ்க்காக தான். மன்சூர் அலிகான் பத்தி முன்னவே நான் சொல்லிட்டேன், அவரு இனிமே எல்சி குள்ள வர வாய்ப்பு கம்மி தான். கைதி 2 அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. தலைவர் 171 அடுத்து இந்த படம் ஸ்டார்ட் ஆகும், மேபி அடுத்த வருஷம் லாஸ்ட், இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் இது ஸ்டார்ட் ஆகும். பிரம்மாஸ்திர 2 அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. புது அப்டேட் இப்போதைக்கு ஒண்ணு இல்ல, ரிலீஸ் அப்டேட் தான் இருக்கு. நெல்சன் அஜித் கம்ப வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல வர சான்ஸ் இருக்கு, அடுத்த வருஷம் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் அவங்களோட பீக் ஹிட் பார்ட் 2 வருது. ஓவரால் சவுத் இண்டியன் மூவிஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓவரால் தமிழ் தெலுங்கு காம்படிஷன் எப்படி இருக்கும்னு ஒரு தனி வீடியோவா பட சொல்லி கேட்டிருக்காரு. இத பத்தி நான் என்ன பேசுறதுன்னே தெரியல, ஆனா நீங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஏதாச்சும் ஐடியா வந்தா நான் பேசுறேன். ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் மூவிஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன்னா அந்த மூவிஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்போ வந்து அப்படியே மாறி இருக்கு. ப்ரொடக்ஷன் கம்பெனியை டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி மூவிஸையும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரீசெண்டா வரக்கூடிய நிறைய கொஸ்டின் என் ஆடியன்ஸ் கிட்ட மாட்டி விடுற மாதிரியே இருக்கு. கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமா இல்ல சூர்யாக்கு ஃபேன்ஸ் அதிகமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான பதில நான் சொல்ல மாட்டேன், கேரளால இருந்து நிறைய பேர் பாக்குறீங்க எனக்கு தெரியும், நீங்க இதுக்கான பதில சொல்லுங்க. வடிவாசல் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், அடுத்த வருஷம் இதுக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் படம் வர வாய்ப்பு இருக்கு. மைக் மோகனுக்கு தளபதி 28 அவரு டப் பண்ணுவாரா இல்ல வேற யாராச்சும் டப் பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவருக்கு பழைய மூவிஸ்ல வேற ஒருத்தர் தான் டப் பண்ணுவாரு, ஆனா இப்ப என்ன பண்றாருன்னு தெரியல, அவரோட சாய்ஸ் தான் கேட்பாங்க. நீங்க டப் பண்றீங்களா இல்ல வேற யாராச்சும் பண்ண சொல்லிட்டுமானு, அவரோட சாய்ஸ் என்னவா இருக்கோ அதான் இதுல. செவ்வாய்க்கிழமை ஓடிடியில வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வரும், ஆனா அடுத்த மாசம் வரும். தளபதி 28 மூவிக்கு மிஷன் 68ங்கிற டைட்டில் நல்லா இருக்கானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்லா இருக்கு, ஆனா இது அவங்க வைப்பாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி இந்த மூவிக்கு என்ன டைட்டில் சூஸ் பண்ணி ரெஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க.
கங்குவால சமுத்திரகனி சுனில்லாம் இருக்காங்களானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவங்க மூவிக்குள்ள இருக்கிறதா என்னோட சோர்ஸ் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. இந்த மூவிக்கு ஃபுல் கேஸ்ட் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. மேபி தங்கலான் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த மூவிக்கு அப்டேட் எல்லாம் ஃபுல் ஃபிளஜா வர ஆரம்பிச்சிடும். சிம்பு ரெண்டு விஜயலாம் எல்சி குள்ள வருவாங்களான்னு கேக்குறீங்க. கன்ஃபார்மா வருவாங்களான்னு சொல்ல முடியல, ஆனா வர சான்ஸ் இருக்கு. ஜெயலரோட டைட்டில் ஏ டிஃப்ரெண்டா இருக்கு, அது என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது சும்மா ஒரு டிசைன் தான், அதுல எந்த குறியீடும் இல்ல. அயலான் சிவகார்த்திக் இன்னைக்கு எத்தனாவது படம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 14வது படம். நீங்க கும்பகோணம் தானே, அங்க ஒரு பிரச்சனை போகுது தெரியுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு தெரியல, நான் கும்பகோணம் இல்ல மயிலாடுதுறை பக்கம். நிறைய பேருக்கு மயிலாடுதுறை தெரியல, அதனால கும்பகோணம் பக்கம்னு சொன்னேன். வீடியோ லென்த் ஒரு 8-9 நிமிஷத்துக்கு போட சொல்றீங்க, நான் ட்ரை பண்றேன். போன மாசம் போட்ட வீடியோ கூட நிறைய வீடியோ 8 நிமிஷம் கிட்ட இருக்கும். அப்புறம் இன்னொரு சில மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணி ஸ்க்ரீனில் போடுறேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்த தேவையில் கொடுக்குறேன்.